திருச்சி பிவிஎம் குளோபல் பள்ளியில் ரோபோட்டிக்ஸ் செயற்கை நுண்ணறிவு பயிற்சி முகாம் நடைபெற்றது. திருச்சி புதுக்கோட்டை சாலை மொராஸ் சிட்டி பகுதியில் உள்ள பிவிஎம் குளோபல் திருச்சி பள்ளியில் ரோபோட்டிக்ஸ் செயற்கை நுண்ணறிவு குறித்த பயிற்சி முகாம் பள்ளி முதல்வர் கலைவாணி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருச்சி ராக்போர்ட் சிட்டி சகோதயா பள்ளி காம்ப்ளெக்ஸ் தலைமையில் நடந்த இந்த முகாமில் சாஸ்திரா பல்கலைக்கழக தொழில்நுட்ப வல்லுநர்கள் விர்ச்சுவல் ரியாலிட்டி குறித்து வகுப்பினை மாணவர்களுக்கு கற்பித்தனர். மேலும் மாணவர்களோடு வந்திருந்த 10-க்கும் மேற்பட்ட பள்ளி ஆசிரியர்களுக்கும் செயற்கை நுண்ணறிவு குறித்து விழிப்புணர்வு வகுப்பு நடத்தப்பட்டது. இந்த ரோபோட்டிக்ஸ் செயற்கை நுண்ணறிவு குறித்த பயிற்சி முகாமில் 14 பள்ளிகளுக்கும் மேற்பட்ட 4 வகுப்பு முதல் 9 வகுப்பு வரை மற்றும் 11 வகுப்புகளைச் சேர்ந்த 150 மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்து பயங்கர ஒரு அடுத்த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட இடம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு என்னென்னா ரோபோட்டிக்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம், யாரும் பசங்களுக்கெல்லாம் சொல்லித்தர முடியாதுன்னு ஒரு இது இருக்குது. அண்ட் கோடிங் ப்ரோக்ராமிங் இதெல்லாமே ஒரு கம்ப்யூட்டர் வச்சு தான் பண்ணலாம், இல்லை பெரிய பசங்க தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மித் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா எல்லாம் ஒரு கிரேட் 4லேருந்து கிரேட் 10-11 வரைக்கும் கூப்பிட்டுட்டு, ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிரேட் 4லேருந்து 11 வரைக்கும் கோடிங் எப்படி சொல்லி தரலாம், ஒரு பிளாக் பேஸ்ட் கோடிங், ஒரு சிம்பிளா ஒரு ரொம்ப ஒரு சாதாரணமா ஒரு ரோபோட் வச்சு எப்படி கோடிங் சொல்லி தரலாம், ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து ஒரு நார்மல் ஒரு இதை வச்சு எப்படி பண்ணலாம், ஸோ ஸ்கூல் லெவலுக்கு ஏற்ற மாதிரி மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஃபியூச்சரிஸ்டிக் இதுக்காக பசங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும், இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரியான ஐடியாலஜி தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் இன்ஜினியர் லாயர் இந்த மாதிரி இருக்குது, டேட்டா சயின்டிஸ்ட் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் வந்து அடுத்த ஃப்யூச்சரில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கிரேட் 11 படிக்கிறவங்களுக்கு கிரேட் 9 படிக்கிறவங்களுக்கு குரூப் அதுக்கேற்ற மாதிரிலாம் வச்சுருக்கோம். ஸோ அந்த இது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இது கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பசங்க இன்றைக்கி ஃபுல்லாக கோடிங் ரோபோட்டிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கப்புறம் வர்ச்சுவல் ரியாலிட்டி ஸோ அடுத்து மெட்டாவர்ஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பெரிய விஷயம் இப்போ எல்லாருக்குமே ஒரு சோஷியல் மீடியா எப்படி பூமாக இருக்கோ அடுத்து மெட்டாவர்ஸ் தான் பெருசாக இருக்கும், வர்ச்சுவல் ரியாலிட்டி தான் பெருசாக இருக்கும். மாணவர்கள் கற்றுக்கிறது கூட அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி தான் கற்றுப்பாங்க. ஸோ அது என்ன, ஸோ எல்லாத்தையும் இது ஃப்யூச்சர் என்ன ஃப்யூச்சரில் என்னென்ன டெக்னாலஜிஸ் வருமோ அதோடைய இதெல்லாம் நாங்கள் தொட்டு எல்லாத்துக்குமே அவங்க பசங்களுக்கு ஒரு அடிப்படை நாலேஜ் கொடுத்துருவோம்.